ஹலோ நண்பர்களே குவயத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட ஒரு நபர் வந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்ததாக குயத்தினுடைய சுகாதார அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க வெள்ளிக்கிழமை மொத்தமாக பத்து நபர்கள் கோயத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்துருந்தாங்க அதில் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக இரண்டு டோஸ் தடுப்பூசியை வந்து அவர் எடுத்திருக்காரு அதை மீறி ஒரு மாதமும் ஆயிருக்கு அதை மீறியும் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வந்து இறந்துருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் நேற்றைய தினம் நமது இந்திய தூதர் அதாவது குவைத்தினுடைய இந்தியன் எம்பசி தூதர் சிபி ஜார்ஜ் அவர்களும் வந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அவர்களும் பார்த்திங்கன்னா இரண்டு டோஸ் தடுப்பூசியை வந்து எடுத்திருக்காங்க தற்போது இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் அவர்கள் வந்து தனிமைப்படுத்தலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணை இணைப்பதற்கு இந்தியாவினுடைய சுகாதார அமைச்சகம் ஒரு வெப்சைட்டை வந்து வழங்கியிருக்காங்க அந்த வெப்சைட்டை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நேரடியாக அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை தொடுவதன் மூலமாக அந்த வெப்சைட்டுக்கு வந்து போக முடியும் அதில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் வந்து இருக்குது நீங்கள் நேரடியாக போய் அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தடுப்பூசி எடுத்துக்கொண்ட மொபைல் எண் அதை வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும் அதற்கு பின்பு வந்து ரைஸ் த இஸ்யூ என்ற ஒரு ஆப்ஷன் வந்து ரைட் சைடு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது ஆட் த பாஸ்போர்ட் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து அனைத்தையும் வந்து என்று சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தடுப்பூசி சான்றிதழில் பாஸ்போர்ட் நம்பர் வந்து ஆட் ஆகிரும் பாஸ்போர்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோஸ் மட்டும் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு நாளுக்குள்ளாகவே வந்து அடுத்த டோஸ் போடுவதற்கான தேதியும் வந்து வந்துடும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக கோயத்தினுடைய நேற்றைய கொரோனா நிலவரத்தை பார்த்துருவோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்கள் புதிதாக கோயத்தில் கொரோனாவலை பாதிக்கப்பட்டிருக்காங்க இருநூற்றி அறுபத்தைந்து நபர்கள் வந்து கோயத்தில் ஐசியூவா இருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கோயத்தில் நேற்று ஒரு நாளில் மட்டும் ஆறு நபர்கள் இந்த கொரோனாவால் வந்து இருந்திருக்காங்க கடந்த வெள்ளிக்கிழமை பத்து நபர்கள் இறந்ததில் ஒரு நபருக்கு வந்து ஃபுல்லாக வேக்சினேட்டட் ஆன ஒரு நபர் வந்து இறந்திருப்பதாக கோயத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வந்து அது அறிவிச்சிருக்காங்க கோயத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாதவர்கள் வந்து விரைவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து பெற வேண்டும் என்பதாகவும் மாஸ்க் மற்றும் சமூக இடைவெளியை வந்து கோயத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று கோயத்தினுடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் பாசிலால் சபா அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஓகே நண்பரில் வீடியோ உங்களுக்கு பயனில் தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க